ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபிரெண்ட்ஷனில் ஜியோ தரப்புலேருந்து அறியப்பட்ட ஒரு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தொலைத்தொடர்பு நிறுவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாக இருக்கணும் வடஃபோன் ஜியோன்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நஷ்டத்தை சந்திச்சிட்டோம் ஸோ அது வந்து இப்போ வந்து இருக்கிற பிளானோட அமௌண்ட் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓடஃபோன் தரப்பில் இருந்தும் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இப்போதைக்கு ரேட் எல்லாமே ஏற்றி ஒரு பிளான் விட்டுருந்தாங்க அது வந்து டிசம்பர் மூணுலேருந்து வெளியே வச்சு அந்த பிளான் எல்லாமே இனிமே நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா டிசம்பர் மூணுல இருந்து வர்ற பிளானை வச்சு தான் நீங்க ஈஸி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ நம்ம சேனல்ல அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அங்கே போய் நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ உண்மையிலே அது வந்து ரொம்பவே ஒரு மிட்ரேஞ்ச் அதாவது நம்மள மாதிரி உள்ள மிட் மிட் ரேஞ்ச் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான இக்கட்டான சொல் நான் சொல்லணும் ஸோ ஆனால் அவங்க தொலைத்தொடர்பு நிலவருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நிறையவே லாஸை செஞ்சு வச்சுட்டோம் ஸோ இனிமேல் நாங்கள் லாஸாக இருக்கு சார் இது இல்லை எதுவுமே இல்லை ஸோ தயவுசெய்து இந்த இதை நீங்களும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவங்களும் ஒரு பிளான் வந்துட்டுருக்காங்க சோ நம்மளும் எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே ஜியோ வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆஃபர் மேலே ஆஃபராக அவங்களும் விட்டுட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இப்ப ஜியோ தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க இன்னும் நம்ம தம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட அது பக்கத்தில் இருக்க பெல்லைனே கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்னு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தது வீடியோ போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐயூஸ்ன்ற பேர்ல வந்து ஆறு பைசா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ அது வந்து மக்கள்ல வந்து ரொம்ப வெறுப்பா வெறுப்படையாக செஞ்சுட்டு ஸோ அது வந்து இப்போ வந்து விட்ட கஸ்டமர்லாம் மறுபடியும் பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது ஸோ அதை வந்து சமாளிக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல உள்ள மத்த ரெண்டு நெட்ஒர்க் ஏர்டெலும் ஓடஃபோன் வந்து பார்த்திங்கன்னா முதலே பிளான் வந்து டிசம்பர் மூணுலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ அங்க எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்றாங்க அண்ட் எவ்வளவு பிளானு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்து நம்ம ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்ல நல்ல ஒரு பெனிஃபிட்டான பிளானை கொடுத்தோம்னா சோ எல்லா கஸ்டமரும் நம்மள நோக்கி மறுபடியும் வருவாங்கன்ற ஒரு தொலைநோக்க பார்வையோட இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருந்தா ஒரு மூணு நாள் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த பிளான்ஸ் அதாவது மற்ற நெட்ஒர்க் கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி அமௌண்ட் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க ஸோ ஆனா இப்ப வந்து ஜியோ தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்ட இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்மியான பிளான்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விட்டுருக்காங்க ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோல ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஜியோ தெரப்பிலேருந்து அறியப்பட்ட இந்த ஜியோ நியூ ஆல் இன் ஒன் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸாக பிரிச்சுருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள நாள் அப்படின்ற மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க நான் ஆர்டர் பை ஆர்டர் வைஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குரியது இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க ஆயிரம் நிமிஷம் வந்து வேல் டைம் ஆயிரம் நிமிஷம் வந்து நீங்க கால் அதர் நெட்ஒர்க் வந்து பேசிக்கலாம் எஃப்இபி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலடிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் அப்படின்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ரூபாய்க்குரிய பிளான்ல வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா சேம் இருபத்தெட்டு நாள் வேலடிட்டி இருக்கும் டூ ஜிபி பர் டே ஆயிரம் நிமிஷம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மூணு ஜிபி பர் டே ஒரு டேக்கு வந்து ஆயிரம் நிமிஷம் பேசிக்கலாம் இருபத்தி எட்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா ரெண்டு மாசத்துக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் நானூற்றி நாற்பத்தி நாளுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பர் டேக்கு ரெண்டாயிரம் நிமிஷம் கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஆறு நாளைக்கு அடுத்து நானூற்றி நாற்பத்தி நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி பர் டே ரெண்டாயிரம் நிமிஷம் ஐம்பத்தி ஆறு நாளைக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க அடுத்து மூணு மாதத்துள்ள திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பெர் டேக்கு மூவாயிரம் நிமிஷம் கொடுக்குறாங்க எண்பத்தி நாலு நாளைக்கு அடுத்தபடியாக ஐநூற்றி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி டேட்டா மூவாயிரம் நிமிஷம் எண்பத்தி நாலு நாளைக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வருஷம் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பெர் டே பன்னெண்டாயிரம் நிமிஷம் வந்து பேசிக்கலாம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிளான் பிளான்ஸ்ன்னு போட்டு ஒரு மூணு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தவிர அதாவது நியூ ஆல் இன் ஒன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் டூ ஜிபி டேட்டா கொடுப்பாங்க ஆயிரம் நிமிஷம் இருபத்தி எட்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஆறு ஜிபி டேட்டா மூவாயிரம் நிமிஷம் எண்பத்தி நாலு நாளைக்கு அப்படின் இருக்காங்க இப்போ கடைசியாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருபத்தி நாலு ஜிபி டேட்டா பன்னெண்டாயிரம் நிமிஷம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க் கம்பேர் பண்ணுறப்பா ஜியோ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு நாளுக்கு உள்ள பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இப்போ வந்து கூட்டி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பர் டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இது வந்து மத்த பிளான்ல வந்து கம்பேர் பண்றப்பட் ஏர்டெல்ல கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜியோல நூத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆனா ஏர்டெல்லாம் இரநூத்தி நாப்பத்தெட்டு ரூபா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு ஐம்பது ரூபா கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு இது ஓடபோன் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாப்பத்தொன்பது ரூபா சேமி இதுவும் ஐம்பது ரூபாய் வந்து அதாவது ஜியோ கம்பேர் பண்றப்ப மற்ற ரெண்டு நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாளைக்கு வந்தா நீங்க ஐம்பது ரூபா வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கு ஸோ இருபத்தெட்டு நாள் உள்ள பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நல்லாதான் தான் இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோ பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற தரலாமா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலுக்குரிய எண்பத்தி நாலு நாள் கொண்ட திட்டத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கூட்டிருக்காங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க பர் டேக்கு இது போக மூவாயிரம் நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஏர்டெல்லில் கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வோட ஐடியா உடபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது இருக்கு ஐநூற்றி தொண்ணூட்டு எங்கிருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜியோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்குரிய பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது ஆயிரத்தி எழுநூறுபாய் கொடுத்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி நூத்தி நூற்றி ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பர் டேக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் நிமிஷம் வந்து நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு ஓடோஃபோன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ நியூ ஆல் இன் ஒன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு நெட்ஒர்க் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து கம்மியாகவே தான் கொடுத்துருவாங்க ஸோ போன கஸ்டமர்லாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜியோ யூஸ்எஸ்ஸாக ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அதான் ஓடஃபோன் ஐடியா நெட்ஒர்க் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அதெல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிடுச்சின்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்